ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம நான் பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாரு ஸோ இந்தமாதிரி பவர்ட்ரானிக்ஸ் இசியூ ரீமா பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் ஸோ இன்னைக்கு மொத்தம் எத்தனை ஈஸியும் இருக்குது ஸோ பவ்ரானிக் ஈஸியும் ஏன் ஸ்பெஷல் ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பைக்ஸை பற்றி டே டு டே அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிற நம்ம சேனலில் மறக்காம பண்ணிட்டு பண்ணிடுங்க அந்த பெல் பெல்லைக்கானே மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க பவர்ட்ரானிக்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக் கான்செப்ட்டான இசியூ பற்றி தெரிஞ்சுப்போம் ஸோ நம்ம எப்போ நேரத்தில் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறதுக்கு நமக்கு மூளை இருக்குது ஸோ ஃபோனுக்கு ப்ராசஸ் இருக்குது கம்ப்யூட்டருக்கு சேஃபி இருக்குது பட் பைக்கு என்ன இருக்குது ஸோ நம்ம கேடிஎம் பைக்ஸில் தான் இந்த மாதிரி பார்த்துருப்போம் ஸோ ஸ்டாண்ட் போட்டிருந்தால் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது அந்த கீழே விழுந்துருச்சுன்னா ஆட்டோமெட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும் இன்ஜினை கட் ஆஃப் பண்ணிடும் சோ இதெல்லாம் யார் பண்றா அதுவா யோசிக்கிறது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஸோ எல்லாமே சென்சார் சோ இந்த எல்லா சென்சாருமே யார் கண்ட்ரோல் கீழ இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ இசி இந்த இசியூ தான் நம்ம பைக்கோட மூடன்னு சொல்லுவோம் இந்த இசியோட எக்ஸ்பென்ஷன் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்னு நம்ம சொல்லலாம் அல்லது இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட்னு நம்ம சொல்லலாம் இந்த இசியோட கண்ட்ரோல் தான் நம்ம மொத்த பைக்னே நம்ம சொல்லலாம் சோ எல்லா சென்சாருமே நம்ம இசுஓக்கு கீழே தான் வேலை செய்யும் அண்ட் தென் இன்ஜின் கூட இசு கீழே தான் வேலை செய்யும் நம்ம சொல்லலாம் நம்ம த்ராட்டில் கொடுக்கும்போது எவ்வளவு ஆக்சிலே ஜென்ரேட் ஆகும் எவ்வளவு ஆர்பிஎம்ல ரன் ஆகணும் சோ இந்த மொத்த டீடெயில்ஸுமே கால்குலேட் பண்றது ஈஸியூனே நம்ம சொல்லலாம் அந்த இன்னும்னு ஒரு லிமிட் இருக்கும் சோ அந்த லிமிட் கூட தான் இந்த மொத்த பைக்குமே ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும் சோ நம்ம அந்த லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி பவர் ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி பிளாஷ் டூல்ஸ் நிறைய இருக்கு சோ அதுல ஒரு மேஜரான ஃப்ளாஷ் டூல் தான் நம்ம பவர் ட்ரானிக் நம்ம சொல்லலாம் நான் டூல்னு சொல்றேன் சோ நீங்க யாரும் குழப்பிக்காதீங்க சோ பவர் மாதிரி நிறைய இசியூ இருக்குது டைனோஜெட்டோட பவர் கமாண்டர் ஒன் த்ரீ ஃபைவ் கூபர் இசியு அண்ட் ஃபியூவல் பேக் இந்த மாதிரி நிறைய இருக்கு பட் எல்லாருக்கும் மேஜரா தெரிஞ்ச ஒரு ஈஸியோன்னா பவர் ட்ரானிக் தான் சொல்லுவோம் இசியோ ரிமா பத்தி நான் ஷார்ட் அண்ட் சிம்பிளா நம்ம சொல்லிடுறேன் ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேடிஎம் டூ டூ ஹண்ட்ரட் ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ உங்களால பத்தாயிரத்து ஐநூறு ஆர்பிஎம் வரைக்கும் தான் போக முடியும் அதுக்கு மேலே நம்ம போக முடியாது ஏன்னா நம்ம ஈசியோட லிமிட் வந்து நம்ம கட் ஆஃப் பண்ணி வச்சிடும் ஸோ நம்ம இந்த ஈஸியோ கஸ்டமைஸ் பண்ணி பன்னெண்டாயிரம் ஆர்பிஎம் நம்ம கொண்டு போகிறது தான் ஈஸியோ ஒரு ரிமாப்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஆர்பிஎம் கிடைக்கிறதுனால நமக்கு டாப் ஸ்பீட் அந்த இனிஷியல் பவர்லாம் நல்லா கிடைக்கும் பட் இது இன்ஜினோட லைஃப் குறைச்சிக்கிட்டே ஸோ இந்த எக்ஸாம்பிள் நீங்க வீடியோ பார்த்தா உங்களுக்கு நினைக்கிறேன் பாருங்க இந்த ரெண்டு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோவில் வந்து டியூப் த்ரீ வந்து டுவெல் தௌசண்ட் ஆர்பிஎம் ஹிட் பண்ணிடும் பட் நீங்கள் செகண்டாக பார்த்த வீடியோவில் வந்து அது டென் தௌசண்ட் ஆர்பிஎம்லேயே ரன் ஆகிருக்கும் ஸோ ஈஸியூ ரீமேப் பண்ணி ஆர்பிஎம் அன்லாக் பண்ணுறது இது ஈஸியோ கஸ்டமைஸ் பண்ணி தான் ரீமேப் பண்ண முடியுமாடா அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா ஸோ நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் ஈஸியு யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொல்லி இந்த மாதிரி பவர் ட்ரானிக் பவர் கமாண்டர் அண்ட் தென் கூபர் இந்த மாதிரி நிறைய ஈஸியூ இருக்கு இதை நம்ம டேரக்டாக ப்ளக் அண்ட் பிளே அந்த மாதிரி பண்ணியும் நம்ம ஆர்பிஎம் லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அந்த இனிஷியல் பவரையும் அப்டேட் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் மார்க்கெட் இசுயு எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பேட் ஐடியா தான் சொல்ல முடியும் ஸோ நீங்க ரோட்ல தான் ஓட்ட போறேன் அப்படின்னா ஆஃப்டர் மார்க்கெட் இசு போட போறேன்னா உங்க பைக்கை நீங்கள் இப்பயே டாட்டா சொல்லிக்கோங்க ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இது ஆர்பிஎம் லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால இன்ஜினுக்கு வந்து அந்தளவுக்கு லைஃப் வராது ஸோ நீங்கள் ஒரு ட்ராக் ஃபோக்கஸ் நான் ட்ராக்ல தான் பைக் ஓட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு இசு ஆஃப்டர் மார்க்கெட் இசு ஒரு நல்ல ஐடியானே நம்ம சொல்லலாம் உடனே நீங்கள் கேட்கலாம் ஆஃப்டர் மார்க்கெட் இசு யூஸ் பண்ணுறதுனால பைக்கோட இன்ஜின் எப்போரா டேமேஜ் ஆகும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஸோ உங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும் தான் கம்பெனி செட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த இசுயூவில் பட் நம்ம அந்த லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் ஸோ ஐஆர் ஆர்பிஎம்ல ரன் ஆகுது ஐ மீன் நார்மலாக ரன் ஆகிறத விட நம்ம எக்ஸ்ட்ராவாக ரன் ஆக வைக்கணும் ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரன் ஆக வைக்கும்போது அதை லைஃப் ஸ்பேன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் இந்த நம்மளதா கேஸ் நம்ம வீடியோட நம்ம வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணிடுங்க அந்த நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நான் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு அந்த நின்னோட உங்களை சந்திக்கினா அது வரை டாடா பை பை